In this video, Royal Enfield Hunter 350 ஒரு bike recently launched. அந்த வண்டியோட ஒரு செம்ம highlighted 5 points தான் guys இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first and foremost point on I பத்தி பேச போறேன் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட look wise தான். Look wise வந்து பயங்கர கூலா இருக்கு, ரொம்பவே வந்து டீசென்ட்டாவும் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கு. ஒரு ரெட்ரோ ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க full and full. So பார்க்கிறதுக்கே வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மெயினான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். எஸ், ஸோ ஒரு டிஜிட்டலும் ஒரு அனலாகும் சேர்ந்த மாதிரியான கிளஸ்டர் வந்து ராயல் என்ஃபீல்ட் தரப்பில் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹண்டர் 350ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஸ்பீடோ மீட்டர் வித் டிஜிட்டல் எல்சிடி ஸ்க்ரீனோடு வருது. ஸோ இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கைண்ட் ஆஃப் லுக்கு சம்மந்தப்பட்டது தான் கைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வீல்ஸ் தான் கைஸ். இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீலில் வருது. 110/70 17 inch டியூப்லெஸ் டயரோட வருது. அண்ட் ரியர் வீல் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 140/70 17 inch டியூப்லெஸ் டயர் வருது. ஸோ டயர்ஸ் வந்து செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு சூப்பர் பைக்கோட ஃபீல் கொடுக்குது நீங்க ரியர்ல இருந்து இந்த வண்டியை பார்க்கும்போதுல. அண்ட் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா ட்வின் டியூப் எமுலேஷன் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க வித் 6 step அட்ஜஸ்டபிளோட வருது கைஸ். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்குன்னு வித்தியாசமா ஒரு முறை அனலாக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்த புதுசில் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, சிரிச்சிட்டே இருந்தாங்க. பட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை ஒரு தடவை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஸ்டைலுங்க முதல்ல 4th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்கனாமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியோட டேங்க்கே ஒரு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் லிட்டர் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 790 mm கைஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ காலும் கண்டிப்பாக கிரவுண்டில் நல்லா போடும். அண்ட் கிரவுண்டுங்க முதல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150.5 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1370 mm வருது. ஸோ ஓவராலாக வண்டியோட எர்கனாமிக் டிசைன் பற்றி பார்க்கும்போதுல நல்ல ஒரு டைமென்ஷனில், நல்ல ஒரு ஃப்ரேமில், நல்ல ஒரு டேங்க் கெப்பாசிட்டியோட சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் 5th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் தான் கைஸ். இந்த வண்டிக்குன்னு ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்களே அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் அடுத்து ஒரு 6th பாயிண்டாக போனஸாக சொல்கிறேன். நீங்க 5 பாயிண்ட்ஸ் தானே சொல்லுவேன்னு சொன்னீங்க, சொல்றதான் செஞ்சிருவாங்களா? ஸோ இப்போ பிரேக்கிங் பற்றி பேசலாம். ஸோ பிரேக்கிங் பார்த்தோம்னா ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் வருது. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 300 mm டிஸ்க் பிரேக் வருது. அண்ட் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா 270 mm டிஸ்க் பிரேக் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பிரேக்கில் ட்வின் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபரோட வருது. அண்ட் ரியர் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபரோட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6th ஒரு போனஸ் பாயிண்ட்டாக நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு வச்சிருக்கேன். தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 6100 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 Nm அட் 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஸோ இது ஒரு 350 இன்ஜினாக இருந்தாலுமே பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா பண்ணுது. அதுக்கேற்ற பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு எகனாமிக் டிசைனில் இருக்கனால உங்களோட வண்டியுமே பயங்கர ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா